गाइस वेलकम बैक टू आवर चैनल इनकी नम्म और क्रिस्पी टेस्टी दोसा दा पाकपो रेसिपी नम्म पाकरतुक्कु मुन्नाडी चैनल इन्नु सब्सक्राइब पण्णलना எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிடும். அண்ட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த பன்னீர் மசால் தோசை எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றது எல்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பன்னீர் மசால் தோசைக்கு நான் வந்துட்டு இங்கே ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே இப்போ நான் ஒரு பாக்கெட் பன்னீரை நான் இங்கே நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை ஒரு பாக்கெட் பன்னீரை நல்லா துருவி எடுத்து வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன்ஸை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்மால் சைஸில் தக்காளி ரெண்டு, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஒரே ஒரு கேப்சிகமாக நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துட்ருக்கேன். இங்கே நான் ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை நான் இங்கே சேர்த்துட்டு இருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்துட்டு நான் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை சேர்த்துக்க போகிறேன். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இப்போ இதில் டொமேட்டோஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டொமேட்டோஸ் லைட்டாக குக் ஆகிற அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் இங்கே ஒரு டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுதை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தக்காளி வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸை நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே தேவைக்கேற்ப உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சாத்தூள் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த பாவ் பஜ்ஜி மசாலா இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூளையே நீங்கள் ஒரு 1 to 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இந்த பாவ் பஜ்ஜி மசாலாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்க இந்த மிளகாய்த்தூள் அப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா இதெல்லாமே ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும், அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், ஸோ அது வந்துட்டு நமக்கு தீஞ்சி போகாமல் இருக்கட்டும்னு ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதிலேயே நம்ம துருவி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை செய்யும் போது ஸ்டவ்வை வந்துட்டு, அதாவது அந்த ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பன்னீரோட இந்த மசாலா எல்லாமே ஒன்றா கலந்து வரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா பன்னீர் வந்துட்டு நம்ம நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு நம்ம அந்த மசாலாவோட பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ளேமில், அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க, அப்போ தான் எல்லா மசாலாவும் பன்னீரோட மிக்ஸப் ஆகும். அவ்வளோதான், இப்போ நமக்கு இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு.
फ्लेम ऑफ पड़े अब पक वा नेक्स्ट नम्बर दोस स्टफ़ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீர் வந்துட்டு இந்த தோசையில நாம இப்ப ஸ்டஃப் பண்ணப் போறோம் அதுக்கு நம்ம நார்மலா தோசை எப்படி ஊத்துவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் அவ்வளவுதான் இப்போ இந்த மாதிரி நம்ம தோசை ஊத்திட்ட பிறகு இப்போ ஒரு few seconds கிது நல்லா அந்த மாவு கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம அந்த பன்னீர் ஸ்டஃப்பிங்க இதல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பன்னீர் ஸ்டஃப்பிங்க இந்த மாதிரி ஈவனா அந்த தோசையில எல்லா இடத்துலயே படுற மாதிரி நம்ம இத ஸ்டஃப்பிங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா இப்போ வேகட்டும் இதுட்டு நான் இங்க தட்டு போட்டு மூடி ஒரு 1 மினிட்க்கு நான் இங்க மூடி இத வேக வெச்சி எடுத்துக்க போறேன் அவ்ளோதான் நம்மளோட தோசை ரெடி ஆனா இப்போ இத நம்ம திருப்பி போடுறது இல்ல இத ஜஸ்ட் அப்படியே நம்ம என்ன நம்ம லிட் போட்டு கவர் பண்ணிருக்கோம் சோ அதனால நம்ம அப்புறே இத ஃபோல்ட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்களும் உங்க வீட்ல இந்த பன்னீர் தோசையை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நீங்க எங்களோட சேனலுக்கு இன்னும் Subscribe பண்ணிக்கலனா எங்க சேனலை Subscribe பண்ணிக்கோங்க Thanks for watching bye